ஆன்மீகம் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடக ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி கேதுவும் சப்தம ஸ்தானத்தில் சுக்கரனும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் புதனும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் அயன சயன போக விரயஸ்தானத்தில் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கும் சூரியன் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கும் சுக்ரன் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியும் மாற்றம் அடைகிறார்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கடந்த மாதம்தான் பகவானுடைய பேர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசியிலிருந்து ஐனசை போக ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைந்திருக்கிறார் குரு பகவானுடைய முழு பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுகிறது எந்த விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய எண்ணம் புத்தி செயல் இந்த மூன்றிலுமே நல்ல மாற்றம் என்பது வரும் அதுவும் உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சூரியனுடைய ஒரு மாற்றம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி நிகழக்கூடிய மாற்றம் என்பது பங்குனி மாதம் பிறக்கிறது பாக்யஸ்தானத்துக்கு சூரியன் வரர் அவருடைய பார்வை உங்களுடைய தைரிய ஸ்தானத்தின் மீது வழிகிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிக நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் என்பது நடக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் சார்ந்து நாளாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் தந்தையார் ஸ்தானத்திற்கு சூரியன் மாறி இருக்கிறதுனால பிதிரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பலவித வழிகளிலும் உங்களுக்கு வருமானம் என்பது வந்து சேரும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை இந்த மாதம் அதிகாரம் பெறக்கூடிய குரு பகவானும் பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயம் சக்ஸஸாக நடக்கும் புதிய பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் ஏற்கனவே பங்குதாரர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் புதிய புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் லாபாதிபதி சுகாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால புதிய ஆடம்பர வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலின் நிமித்தமாக உத்தியோகத்தின் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டி ஏற்படலாம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பணம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் கல்வி ஸ்தானாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் மறுபடியும் காற்று ராசிக்கு இந்த மாதம் மாறி இருக்க மாற இருக்கிறதுனால கல்வியில் ஒரு நல்ல மாற்றம் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் வலிமை அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள் குன்றத்தூர் அருகில் இருக்கக்கூடிய சோமமங்கலம் ஸ்ரீ அம்மன் உடனுரை ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம் அதே வேளையில் நீங்கள் அபிராமி எந்தாதி தினமும் நீங்கள் எல்லா வேலையிலும் சொல்லலாம் அந்த பதிகம் நீங்கள் பாடும்போது உங்களுடைய நடவடிக்கையிலேயே நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக மனம் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ஒரு டக்குன்னு எமோஷன் ஆகிறது சென்டிமெண்ட் ஆகிறது இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சரியாகணும்னா நீங்கள் அபிராமி எந்தாதி படிப்பதன் மூலமும் அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடைய முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சுக்கரன் நன்றி வணக்கம் அன்பின் சொந்தங்களை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி விகாரி வருஷமானது பிறக்கிறது இந்த விகாரி வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்னென்ன பரிகாரம் செஞ்சால் நல்ல பலன்களை நாம் பெற முடியும் இப்போ பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குரு பயிற்சி நடக்கிறது குரு பகவான் விருச்சிகராசிலிருந்து தனுசராசிக்கு வரார் அவர் தனது ஐந்தாம் பார்வையாக மேஷராசியையும் ஏழாம் பார்வையாக மிதுனராசியையும் ஒன்பதாம் பார்வையால் சிம்மராசியையும் பார்க்கிறார் ஸோ இதன் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை நம்ம கீழே ஸ்க்ரோல் ஆயின்ட்டுருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய கேள்விகளையும் பிறந்த தேதி விவரங்களையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் உங்களுக்காக நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்